வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. 130 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்துக்கு எச்சரிக்கை. வரப்போகும் பேய் மழை. உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதி மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மார்ச் 3 காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. கடந்த 130 வருடம் வானிலை வரலாற்றின் அடிப்படையில் மார்ச் மாதத்தில் தமிழகத்தை நெருங்கும் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுதான் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 1938 இலங்கையையும் 1994 அந்தமானிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் மார்ச் மாதத்தில் நெருங்கியுள்ளன. வானிலை வரலாற்றிலேயே முதன்முறையாக மார்ச் மாதத்தில் தமிழ்நாட்டை நெருங்கும் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுதான் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரையிலும் இருக்கக்கூடிய கடந்த 130 வானிலை வரலாற்றின் அடிப்படையில் தமிழகத்தை மார்ச் மாதம் நெருங்கும் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் வந்து 12 மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.